வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நம்முடைய சபைகளில் நமக்கு பல ஆண்டுகளாக நமக்கு கொடுத்ததான ஒரு அபிப்பிராயம் என்னன்னாக்கா, தேவன் மோசேக்கு கொடுத்ததான பிரமாணங்கள் எல்லாம் ஒழிந்து விட்டது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. எனவே பழைய ஏற்பாடை நம்ம அவ்வளோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. புதிய ஏற்பாடு, இயேசு கொடுத்ததான புதிய பிரமாணங்கள் நமக்கு முக்கியம். அது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு இயேசு கிறிஸ்து புதியதாக பிரமாணங்களை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நமக்கு அநேக வருடங்களாக சபை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய ஆழங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 5:17-20 இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்கிறாரு. மத்தேயு நான் வாசிக்கிறேன். நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவர்களை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இதுதான் நியாயப்பிரமாணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறதான காரியம். இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அழிக்கிறதுக்கும் நிறைவேற்றுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனம்ஸ்னு சொல்லுவாங்க, எதிர்மறையான சொற்கள், எதிர் சொற்கள். நம்ம தமிழில் படிச்சிருக்கோம் இல்லையா, அழிக்கிறதுக்கு ஆப்போசிட் நிறைவேற்றுகிறது. இதை நம்முடைய சபைகள் என்ன சொல்லுவாங்க, அவர் நிறைவேற்றி முடித்துட்டாருன்னு சொல்லிட்டு கிடையாது. முடிச்சிட்டாருனாக்கா அது அழிச்சிட்டாருன்னு அர்த்தம். அது எல்லாவற்றையும் அழித்து விட்டு புதியதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் அப்படி இங்கே போடப்படலை. அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்றுகிற, அதை கம்ப்ளீட், அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்காக வந்தேன். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்குறார். ஆதாம் தேவனுடைய பிரமாணத்தின்படியாக பர்ஃபெக்டாக நடந்தார் ஏதேன் தோட்டத்தில். அதுக்கப்புறமா என்றைக்கு பாவத்தில் விழுந்தாப்லையோ அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையின்படி எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் போதிக்கிறார். ஆபிரகாமுக்கு நோவாக்கு போதிக்கிறாரு, ஆபிரகாம் போதிக்கிறாரு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து வருது. மோசேக்கு ஆண்டவர் எழுத்தின் வடிவில் எழுதி கொடுக்குறார். மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்கள் வெறும் எழுத்தாக தான் இருக்குது, அதோடைய ஃபுல்னஸ் கிடையாது. இதுதான் பவுல் சொல்கிறாப்புல, அது குறைவுள்ள பிரமாணம் தான். ஏன்னா பிரமாணத்தினுடைய முழுமை யாருன்னாக்கா யேசுவா, இயேசு கிறிஸ்து. அவர் தான் முழுமை. அவரை பார்த்தா தான் நமக்கு பிரமாணத்தினுடைய எல்லா ஃபுல்லான டீட்டெயில்ஸும் தெரியும். மோசேனுடைய பிரமாணத்தை இன்னைக்கு நாம் பின்பற்றுறோமா இல்லை, இயேசுவை பார்த்து அவர் என்ன பண்ணார், எப்படி ஃபுல்ஃபில் பண்ணார், அவர் எல்லாவற்றையும் ஆவிக்குரியதோடு கனெக்ட் பண்ணி, மாம்சத்தோடும் மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை ஆவிக்குரியதோடும் கனெக்ட் பண்ணி நமக்கு கரெக்டாக போதித்தார். இதுதான் இங்கே பார்க்குறோம். இப்போது இந்த ரெண்டு காரியத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இது எது சொற்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இப்போது இது ரெண்டுமே ரெண்டு காரியங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது. நிறைவேற்றுகிறதற்கு இப்போது ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார். அவர் ஹோட்டலில் போய் வெயிட்டர்கிட்ட ஆர்டர் பண்ணாராம், கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் வித்தவுட் அ கிளாஸ். அதாவது எனக்கு தண்ணி கொண்டு வா, ஆனால் ஒரு குவளையில் அல்ல, கிளாஸ்லேயோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ இல்லை, ஆனால் தண்ணி மட்டும் கொண்டு வான். அந்த வெயிட்டருக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிடுச்சான். தண்ணியை கண்டி கொண்டு வரணும், ஆனால் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் தானே கொண்டு வர முடியும். அந்த பாத்திரம் இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு அவர் கேட்டார். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் நம்ம ஆவிக்குரியவர்கள், தேவன் வந்து எல்லாவற்றையும் ஆவிக்குரியதாக மாற்றிட்டாரு, நம்ம
அவைக்குரிய ரீதியில் எல்லாமே நடக்கிறோம். அதெல்லாம் வந்து மாம்சத்துக்குரியது, கர்த்தர் கொடுத்ததான 10 கற்பனைகள் எல்லாமே மாம்சத்துக்குரியது என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் பின்பற்றுவது மாம்சத்தில் தான். இந்த மாம்சத்தில் தான் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மாம்சத்தில் இருந்து தான் நம்முடைய இந்த மாம்சத்தில் இருந்து தான் நம்முடைய கண்கள் வேதத்தை பார்த்து வாசிக்குது. இந்த மாம்சத்தில் இருக்கும்பொழுது வி ஆர் பவுண்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ், அதாவது காலங்களுக்கும் இடத்துக்கும் நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். டைமை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியாது, நம்ம இந்த காலத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். எப்போ நம்ம டைமை மீறுறோம், எப்போ நம்ம முழுவதுமாக ஆவிக்குரிய மனுஷனாக மாறுறோம்னாக்கா இந்த மாம்சமான சரீரம் போகி நமக்கு மறுரூபமாகப்பட்ட சரீரம் கிடைக்கும் போது தான் நம்ம முழுவதுமாக ஆவிக்குரிய மனுஷர்களாக மாற முடியும். அப்பொழுது கூட நமக்கு ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லி, மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் என்று சொல்லி ஒன்று கொடுக்கப்படும். அது வரைக்கும் இந்த மாம்சத்தில் தான் நாம் தேவனை தேட போகிறோம், இந்த மாம்சத்தில் தான் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது, புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் வச்சுருக்கணும் இல்லையா? சாப்பிட்றதுக்கு ஒரு டைம், தூங்குறதுக்கு ஒரு டைம், விளையாடுறதுக்கு ஒரு டைம், மற்றவர்களோடு கூட பேசுவதற்கு ஒரு டைம், நம்ம விசிட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறதுக்கு ஒரு டைம், நம்ம தொலைக்காட்சி பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் நம்ம ஒதுக்கி வாழ்க்கையில் செய்கிறோம். நேரம் ஒதுக்கலைனாக்கா வாழ்க்கை சீராக நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின் வேணும். ஆனால் வேதத்தை குறித்து வரும்போது மாத்திரம் நம்ம எல்லாவற்றையும் ஆவிக்குரியதாக மாற்றி விடுகிறோம். நமக்கு அந்த டிசிப்ளின் தேவை கிடையாது. அந்த டிசிப்ளின் எல்லாத்தையும் இதெல்லாம் மாற்றிட்டாருப்பா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் இப்போ நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் இந்த பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 4:7 இந்த பொக்கிஷம் மண்பாண்டத்தில் இருக்குதான். தேவனுடைய இந்த ஆவிக்குரிய பொக்கிஷம் தேவனை கொடுத்துதானே, நமக்கு கொடுத்ததான் இந்த ரட்சிப்பு எங்கே இருக்குதுன்னா இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த மண்பாண்டமாகி இந்த மண் சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு ரூல்ஸ் தேவை, ரெகுலேஷன்ஸ் தேவை, நமக்கு கட்டுப்பாடுகள் தேவை, நமக்கு ஒரு சில நெறிமுறைகள் தேவை. அதை தான் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்குறாரு, இந்த 10 கற்பனைகள் மூலமாக கொடுக்குறார். இன்னொரு காரியம் உங்களுக்கு தெளிவாக்க வேண்டும் என்று சொல்கிறேன், பிரமாணம். இந்த பிரமாணத்தை குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது பிரமாணம் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னாக்கா தோரா என்று சொல்லி, தோரான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் கிடையாது. தோரானுடைய வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இப்படி இப்படி செய்யு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறது தான். தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு அம்பை பிடிச்சி இப்படி கரெக்டாக பிடிச்சி இந்த பொசிஷனில் வச்சு இப்படி விட்டாக்கா அந்த அம்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கறதான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம எல்லாரும் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம இருளில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு விளக்காக ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதுதான் பிப்ளிக்கல் கான்செப்ட், ஹீப்ரூயிக் கான்செப்ட். இதுதான் எபிரேய பின்னணியின் படி பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருடைய வேதம் விளக்காக வெளிச்சமாக இருக்கிறது. இதை வந்து ரூல்ஸாக பார்க்கல அவங்க, நம்ம ரூல்ஸாக பார்த்தோம்னா தான் தவறு. இதை ரூல்ஸாக பார்க்கல, இதெல்லாம் வந்து நம்ம இருளில் நடக்கும்போது இதனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்று சொல்லுகிறதான ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தோமே ஆனால் வேத வசனங்கள் எல்லாமே நமக்கு நன்மை கொடுக்குறவைகளாக இருக்குது. இந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். பிரமாணத்தோடு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு எல்லா பிரமாணங்களும் இவைகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இவைகளுக்குள்ள ரெண்டு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரமாணம். ரெண்டாவது பிரமாணம் என்னென்னா உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக. இது ரெண்டு பிரமாணம். இன்னைக்கு சபைக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வேண்டும். என்னன்னாக்கா இந்த ரெண்டு பிரமாணமும் 10 பிரமாணங்களை அழிச்சிட்டு புதியதாக இயேசு கிறிஸ்து ரெண்டு கொடுக்கவில்லை. இந்த 10 சம்மரி தான் இந்த ரெண்டு பிரமாணங்கள். முதலாவது பிரமாணம், தேவனை நேசிப்போமேனால் நம்ம என்னென்ன செய்வோம். முதல் 10 கற்பனைகளில் முதல் செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மனுஷனை நேசிப்போமேனால் என்னென்ன செய்வோம், அது ரெண்டாவது செட் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டாக பிரித்து இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை சம்மரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கார். இதுக்கப்புறமா வரதான நியாய பிரமாணங்கள், பலி செலுத்தப்படுறது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்களோடு கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிரமாணம்னா இந்த 10 பிரமாணம் தான். இதுக்குள்ளதான் மீதி காரியங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம டைத் கொடுக்கறது,
அதாவது தசம பாகம் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த 10 பிரமாணங்கள் ஒரு பிரமாணம் கூட தான் உள்ளதான் அடங்கியிருக்கு. எப்படின்னு நீங்கள் கேட்கலாம், இந்த தசம பாகம் கொடுக்கறது எப்படி இந்த 10 பிரமாணங்களுக்குள்ள அடங்கியிருக்கிறது? திருடாதிருப்பாயாக, மல்கியா புஸ்தகத்தில் பார்க்குறோம், நீங்கள் எங்ககிட்ட என்னுடைய பண்டக சாலையில் உணவு உண்டாயிருக்கும்படியாக தசம பாகங்களை கொண்டு வாங்க, இல்லைனா என்கிட்ட இருந்து திருடி இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம இருக்கிறோம்னா அவருடைய காசை நம்ம திருடிக்கிறோம். இப்படியா மோசே சொல்லப்பட்ட எல்லா பிரமாணங்களும் இந்த 10க்குள்ள அடங்கி இருக்கிறது. இதுல வந்து பலிகளுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்து ஒழித்து விட்டார். அது தானியேல் புஸ்தகத்திலே முன்னாடியே சொல்லிட்டாரு, ப்ராஃபஸியா சொல்லியாச்சு. அதாவது மேசியா வரும்பொழுது பலிகளையும் காணிக்கைகளையும் ஒழிப்பார் என்று சொல்லி இந்த ஆலயத்துக்குரியதான காரியங்களை குறித்து ஏற்கனவே சொல்லிவிட்டாச்சு. அதை குறித்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ஒரு காரியம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு, எந்த ஒரு தடையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் மூன்றில் ஒருவராக இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்றிலும் ஒருவராக இருக்கிறார். எப்படி நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ இந்த மூணு பேரையும் நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது, ஒரே நபர் தான். இப்போ நான் எனக்குள்ள இந்த மூன்று பர்சனாலிட்டியும் இருக்கு, ஆனால் நான் தான், என்னை பார்க்குறவங்க ஒரு நபராக தான் பார்க்குறாங்க. அதே போல் தேவனுக்கும் தேவனையும் நம்ம பார்க்கும்போது ஒரே நபராக தான் நாம் பார்க்க முடியும். மூன்று வித்தியாசமான நபர்களாக பார்க்க முடியாது. இப்போது சபையில் நமக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பிதா வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான பிரமாணங்களை கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்து வந்து அதெல்லாவற்றையும் அழிச்சிட்டு புதியதாக நமக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார், பரிசுத்தாமியனூர் வந்து நமக்கு வேற காரியங்களை கொடுக்கிறார். இப்படி ஒரு மூன்று விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம் வேதத்தை தெளிவாய் அறிந்து கொள்வோமேயானால் அவருடைய வசனங்களையும் தெளிவாய் புரிந்து கொள்வோம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, பவுல் சொன்ன காரியங்கள் நமக்கு இப்போ அதில் தான் கன்ஃபியூஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து பவுலுடைய நிருபங்களை வச்சு தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. அதாவது பவுல் வந்து நியாயப்பிரமாணம் ஒழிந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லி சொல்லுவாங்க. பவுல் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து நிருபங்கள் எழுதுகிறார், ஒவ்வொரு சபைகளுக்கு எழுதுகிறார். நிருபங்கள் வந்து ஒரு லெட்டர்ஸ் மாதிரி, என்னுடைய தாய்க்கு நான் எழுதுகிறதான என்னுடைய லெட்டர் வந்து என்னுடைய தங்கைக்கு செட் ஆகாது. புரியுதுங்களா? தாய்க்கு நான் எழுதும் போது என்னுடைய வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும், என்னுடைய தங்கைக்கு நான் எழுதும் போது என்னுடைய வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும். இதுல யார் எழுதுறா, யாருக்கு எழுதுறா, எந்த சூழ்நிலையில எழுதுறாரு, இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு படிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா பவுலுடைய நிருபங்களை படிக்கும் போது வி ஆர் ரீடிங் லெட்டர்ஸ், அவருடைய லெட்டர்ஸ் தான் படிக்கிறோம். அந்த வார்த்தைகள் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், அவர் சொல்ற காரியங்கள்லாம் உண்மைதான், அந்த சத்தியம் மாறாது. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். இங்கே வந்து பவுலுடைய எபிசல்ஸில் இருக்கிறதான கன்ஃபியூஷன்ஸ் என்னென்னு பின் வருகிறதான பாகங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்தெந்த இடத்துல பவுல் வந்து பிரமாணம் ஒழிந்து விட்டது என்று சொல்லி சொல்கிறாரு, என்ன கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறாரு, அதனுடைய ஒரு சுருக்கத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். நான் பவுல் எழுதும்பொழுது அந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அநேக பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியாவென்று என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரட்சிப்பு எப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுன்னு ரட்சிப்பு கிடையாது, அவங்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக ரட்சிப்பு. தோராவை நிறைவேற்றுகிறது மூலமாக, கடைபிடிக்கிறதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அகேன்ஸ்டா தான் பவுல் பேசுறாரு. ரட்சிப்பு வந்து நீங்க அந்த பிரமாணங்களை பின்பற்றுறது நிமித்தமாக ரட்சிப்பு வருகிறது இல்லை. இந்த ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, மேசியாவை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாயினாலே அவரை அறிக்கை செய்யும் போது நம் ரட்சிக்கப்படுகிறோம். பவுல் வந்து சுவிசேஷத்தை புறஜாதியருக்கு எடுத்து கொண்டு போக தெரிந்தெடுக்கப்பட்டதான அப்போஸ்தலர். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இவருடைய மிஷன் என்னன்னாக்கா, புறஜாதியருக்கு இந்த சுவிசேஷம் கடந்து போகணும், எப்படியாவது ரீச் ஆகணும். இதுதான் இவருடைய டார்கெட். இதில் பரிசேயர்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நிறைய நிறைய காரியங்களை ரட்சிப்புன்றது இப்படி கிடையாது, பிரமாணத்தை நிறைவேற்றின ரட்சிப்புன்றது ரெண்டு காரியத்தை குறிக்கிறது. முதலாவது விசுவாசித்தோமேனால் நாம் ரட்சிக்கப்படுவோம்,
இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. இது ஒரு இலவசமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறதான தேவனுடைய ஈவு. இது ஒரு கிஃப்ட். நம்ம எதுவும் நம்மளுடைய நீதியின் பிரகாரமாக, நம்மளுடைய தகுதியின் பிரகாரமாக ஆண்டவர் செய்கிறதில்ல. ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தது நிமித்தமாக இந்த ஈவை நமக்கு கொடுக்கிறார். இது முடித்த பிறகு இந்த ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டோம்ப்பா, நம்ம ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம், பரிசுத்தமாகிட்டோம், இப்போது உள்ளே வந்துட்டோம். அடுத்தது என்ன? இதுதான் யாக்கோபு சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. இந்த விசுவாசிச்சிட்டோம், இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சிட்டோம், அவரால் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அடுத்தது என்ன? நம்முடைய கிரியைகளில் அந்த விசுவாசம் காண்பிக்கப்பட வேண்டும். கிரியனா என்னது? கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. இன்றைக்கு சபை கற்றுக் கொடுக்கறது என்ன தெரியுமா? அநேக சபைகளும் வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபர்தரா அவங்களுக்கு எப்படி கொண்டு போகிறது என்று சொல்லி அநேகருக்கு தெரியவில்லை. இதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இந்த ரெண்டாவது பகுதியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் போது அது முதல் பாகம், ரட்சிப்பு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து அப்படியே வனாந்தரத்தில் நட்டாத்தில் விட்டுருல யேஷுவா. அங்கே கொண்டு வந்து ரட்சித்து கொண்டு வந்து அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் எல்லாருக்கும் பிரமாணத்தை எழுதி கொடுக்குறார். எப்படி நடக்க வேண்டும்? என்னுடைய பிள்ளைங்களாக இருந்தால், என்னுடைய ஜனமாக இருந்தால், நீ எனக்கு மனவாட்டியாக இருந்தால், நீ எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி காரியங்களை எழுதி உங்கள் கையில் உடன்படிக்கையாய் கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கை தேவனுக்கும் இந்த ஜனங்களும், நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன், நீ என் ஜன நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், இந்த உடன்படிக்கை பண்ணுறாரு. ஏன் நான் விரும்புகிற இந்த உடன்படிக்கையின்படி நடக்கும்போது தான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய மனவாட்டியாக இருப்போமே ஆனால், இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், அவருடைய உடன்படிக்கையை நாம் ஆராய்ந்து சரியாக அறிந்து கொண்டு அவைகளை பின்பற்றும் போது தான் அவருடைய மனவாட்டியாக நாம் மாற முடியும். இந்த உடன்படிக்கையின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 19வது வசனம், 19வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி, இந்த கற்பனைகள், எந்த கற்பனைகள்? இந்த ரெண்டு கற்பனை சொன்னார் இல்லையா, அந்த 10 கற்பனையுடைய சுருக்கம். இந்த ரெண்டு கற்பனைக்குள்ள இந்த 10 கற்பனைகளும் அடங்கி இருக்கு. இந்த கற்பனைகள் ஏதாவது ஒன்றையாகிலும் மீறி போதித்தோமையானால், இது கிடையாது, இது குறைவுபட்டது, இது இல்லை, இதை அழிச்சிட்டாருன்னு சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நம்ம குறைக்கிறோன்னு அர்த்தம் ஆகிடும். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் அழிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அதுக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்று எண்ணப்படுவான். இப்போ பரலோக ராஜ்யத்தில் 2 டிவிஷன்ஸ் இருக்கு, சிறியவன் பெரியவன், அங்கேயும் முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து இன்னொரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். அப்போது ஆண்டவருடைய வேதத்தை நம்ம குறைவாக போதிக்கும் பொழுது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போதிக்கும் பொழுது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போதிக்கும் பொழுது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்பொழுது நம்ம அந்த தேவனுடைய சமூகத்தில் நாம் சிறியவர்கள் என்று எண்ணப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்கிறது போல், நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் 100% நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கோ, உங்களை வலுக்கட்டாயமாக உங்கள் மனதுக்குள்ளே புகுத்துவதற்கோ இந்த இந்த காணொளி இல்லை. நாம் யோசிக்க வேண்டும், நம் வேதத்தை எப்படி வாசிக்கிறோம் நம்ம புரிஞ்சு வாசிக்க வேண்டும். பல வருஷமாக நமக்கு என்ன போதிச்சாங்களோ அதை கேட்டு அதை நம்பி தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமே தவிர, நாம யோசித்து நாம வேதத்தை ஆராய்ந்து இது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம வாசிச்சதில்லை. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது கூட இந்த வசனத்தின்படி போதிக்கப்பட்ட மெசேஜ் தான் நமக்கு முதல் ஞாபகம் வரும். முன்னாடி எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் ஞாபகம் வரும். அது எல்லாவற்றையும் மைண்டில் இருந்து எடுத்துட்டு வேதத்தை வேதமாக நாம் வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது நம் நிறைய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளுகிறதான தருணம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். எனவே பைபிளாக நாம் வாசிப்போம். எல்லார் கையிலும் நமக்கு ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இது. ஒரு காலம் வரப்போகிறது, இந்த பைபிள் இல்லாமல் இருக்கிறதான ஒரு காலம் வரப்போகுது. தேடினாலும் கிடைக்காது.
எனவே கிடைக்கிற இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். வேதத்தை ஆராய்ந்து வாசிப்போம். அதில் உள்ள இருக்கிறதான அநேக சத்தியங்களை நாம் இருக்கிறபடி அறிந்து கொள்வோம். இதெல்லாம் செய்யணுன்னாக்கா நம்ம ஆழத்துக்குள்ளே கடந்து செல்லணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும், கற்றுக்கொள்ளணுன்ற ஒரு மனப்பான்மை இருதயம் இருக்கணும். நம்ம தேவனை நேசிச்சோமேனாக்கா கண்டிப்பாக நம்ம அவைகளை நாம் கற்றுக்கொள்வோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை நேசித்தீர்களேயானால் என்னுடைய பிரமாணங்களை பின்பற்றுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை நம்ம பின்பற்றணும், அவைகளை குறித்து ஆழமாக தியானிக்கணும் என்று சொல்லி நமக்கு விருப்பம் இருக்கணும்னா அதனுடைய ஆணி வேறு என்னன்னா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். நம்ம வாயில நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அவர் நம்மிடத்திலிருந்து கிரியை எதிர்பார்க்கிறார். அவரை நேசித்தோமேனால் அவருடைய வேதத்தின் ஆழங்களிலே போவோம். வேதத்தின் ஆழம் எங்கே இருக்கிறதுனாக்கா பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேதத்தை நமக்கு அழகாய் எபிரேயர் மொழி என்று சொல்லி ஒரு விசேஷத்தமான ஒரு மொழி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உலகத்திலே முதல்ல உருவாக்கப்பட்டதான மொழி, தேவனே உருவாக்கி ஆதாம் முதல் முதலாய் பேசின மொழி எதுனா எபிரேய பாஷை தான். அந்த எபிரேய பாஷைக்கு நிறைய குணாதிசயங்கள் உண்டு. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி நிறைய கோடிங்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பிக்சர் இருக்குது. இதில் நிறைய விஷயங்களை சொல்ல வருகிறார். இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு படிக்கும்போது தான் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க நிறைய காரியங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக நம்ம படிக்கும்போது இது குறித்து தான அறிவு நமக்கு மிகவும் சொற்பமாக தான் இருக்கும். எனவே சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம், ஷலோம்.